திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லூர் கிராமத்தில் காமராசர் அவர்கள் பேசிய போது சரியாக வேலை செய்யவில்லை எரிச்சலடைந்த காமராசர் அவர்கள் ஒலிப்பெருக்கிக்காரரை மேடை கலைத்து இந்த ஆளோட மைக் சரியாக வேலை செய்யவில்லை இனி யாரும் இவர் செட்டை கூப்பிடாதீங்க என்று சொல்லிவிட்டார் ஒலிபெருக்கிக்காரர் போராடி மைக்கை சரி செய்தார் காமராசர் அவர்கள் பேசி முடித்தார் மக்கள் எழுந்தனர் காமராசர் ஒளிப்பெருக்கிக்காரர் முகத்தை பார்த்தார் உடனே அவரை மீண்டும் மேடைக்கு அழைத்து மக்கள் கூட்டத்தை பார்த்து எல்லோரும் கேட்டுக்குங்க இவர் பேசாத மைக்கையும் பேச வைத்து விட்டார் நான் பேசியது உங்களுக்கு நல்லா கேட்டுச்சா என்றார் காமராசர் மக்கள் ஆமாம் ஆமாம் என்று குரல் கொடுத்தனர் உடனே காமராசர் அவர்கள் இவர் திறமைசாலி எந்த நிகழ்ச்சிக்கும் இனி இவரையே கூப்பிடுங்கள் என்றார் மக்கள் கர ஒளி எழுப்பினர் ஒளிப்பெருக்கிக்காரர் நிம்மதி பெருமூச்சு விட்டார் தன் சிறு கோபத்தால் கூட யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற மனிதாபிமான எண்ணம் காமராஜர் அவர்களுக்கு இருந்தது